அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் கூட நஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. அதே போல் இப்போ நம்ம சில விஷயத்தில் அடிக்ஷன் ஆயிடுறோம். ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருது? பாசிட்டிவ் அடிக்ஷனாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் அடிக்ஷனாகவும் இருக்கலாம். அடிக்ஷன் இஸ் அடிக்ஷன். ஸோ அதுலேருந்து ஆமாம் எப்படினாலுமே நம்ம அதில் ஒரு நம்ம சொல்லப்போனான்னு சொன்னால் எல்லாமே ஒரு இன்பனால் எதிலே ஒரு வகையில் ஒரு இன்பம் அதில் கிடச்சிருது. அந்த இன்பத்தினால தான் அதில் நம்ம இணைஞ்சிக்கிடுறோம். பிறகு நம்ம வந்து அதுலேருந்து வெளிப்படணும்னு நினைக்கிறதுமே கூட ஏதோ ஒரு இன்பத்தை நாடுற ஒரு போக்கு அங்கேயும் கூட இருக்குது. விடுபடணுங்கிறது கூட ஒரு இன்பத்தை நாடுற போக்கு தான். அதில் மாட்டிக்கிடுறதும் இன்பத்தை நாடுற போக்கு தான், விடுபடணும்னு நினைக்கிறது கூட ஒரு இன்பத்தை நம்ம நாடுற போக்கு தான். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் மொத்தத்தில் அது ஏதோ ஒரு வகையில் உங்களை மீறி ஏதோ செயல்படுதுங்கிற மாதிரி ஒரு இதை நம்ம ஒரு ஐடியாவுக்கு நம்ம வந்துடணும். நம்மளை மீறி செயல்படுற மாதிரி ஒரு தன்மை அதில் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு எச்சரிக்கை உணர்வு வந்து அதில் பிரதானமாக இருக்கும். உங்கள் எச்சரிக்கை உணர்வில் நீங்கள் பிரதானமாக இருக்க ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பலம் குறைஞ்சிரும். அது உங்கள் எச்சரிக்கை உணர்வு தான் உங்களை காப்பாற்றும். மற்றபடி நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிச்சு போராடுறது கூட ஒரு வகையில் அதில் லாக் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இங்கேயுமே விடுபடணுங்கிற நோக்கமே கூட அதனுடைய பின்னணியில் ஒரு இன்பம் இருக்கிற மாதிரி தருது. விடுபட்டால் மகிழ்ச்சியாக இருப்பேன், விடுபட்டால் நான் நல்லா இருப்பேன் நீட்டு சொல்லி ஒரு டிமாண்ட் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம டிமாண்டு தான் அந்த அங்கே போய் மாட்டுறதுக்கு வச்சது நம்ம டிமாண்டு தான். இப்போ விடுபடணும்னு நீங்கள் நினைக்கிறது கூட நம்முடைய டிமாண்டு தான். அதனால் அந்த டிமாண்டே உண்மையில் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வந்து அதனால் வந்து நீங்களே வந்து அதுக்கு விடுபடணும்னு நினச்சி அதுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கும்போது அப்போ உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு எதிரானதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிடுவீங்கள. அந்த எச்சரிக்கை உணர்வு தான் இதில் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடிக்ஷன் எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் சரி விடுபடனே முயற்சி பண்ணுறது கூட அதில் இன்னும் லாக் பண்ணி வச்சிடும். விடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளே தோன்றி அதே எண்ணத்தை வலுப்பெற்றோம்னா அது மட்டும் போதுமா இல்லை வேற ஏதாவது? நீங்கள் அடிக்ஷனுக்கே காரணம் வந்து இன்பம் தானே, இன்பத்தை நாடுற போக்கு தானே. ஆமாங்க. இப்போ நீங்கள் விடுபடணும்னு நினைக்கிறதுமே ஒரு இன்பத்தை நாடுற போக்கு தானே. ஆமாம். அதனால் பழையபடி அப்போ வந்து பழையபடி நீங்கள் வந்து எது பாய்சனோ அந்த பாய்சனுக்கு இன்னும் கொஞ்சம் வழி கொடுத்துட்றீங்களா? அதனால் அந்த பாய்சன் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு போகும். அதனால தான் விடுபடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் விடுபட முடியாமல் போயிடுறாங்க. அதனால் நம்ம வந்து மொத்தத்துலேயே வந்து இந்த பிரச்சனை வந்து நம்மளை மீறிய பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும்பொழுது தான் உங்களை அறியாமலேயே அது விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த வாலியை எடுத்து நேருக்கு நேரம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. வாலியுடைய கேரக்டர் என்னென்னு சொன்னால் வாலியை எதிர்த்து யார் சண்டை போட்டாலும் எதிரினுடைய பலத்தினுடைய பலம் பாதி வாலிக்கு போயிடும். அதனால் நீங்கள் தீய பழக்கத்துலேருந்து வெற்றி பெறணும்னு சொல்லி எடுக்கிற முயற்சியெல்லாம் உங்கள் பலம்லாம் பாதி அந்த ப்ராப்ளத்துக்கு போயிடும். அதனால் நீங்கள் வந்து நேருக்கு நேராக நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஒரு புறத்தில் தான் முதுகுப்புனால தான் ஜெயிக்க முடியும். அதனால் என்னென்னு சொன்னால் மொத்தத்தில் இந்த பிரச்சனை வந்து உங்களை மீறின பிரச்சனைங்கிற ஒரு முயற்சி ஒரு எண்ணம் வரும் பொழுது உங்களை அறியாமல் தான் ஜெயிக்க முடியும். அறிஞ்சு போராடி ஜெயிக்கிறதுக்கும் முடியாது. ஒரு இன்டைரக்ட் வேயில் ஜெயிக்கலாம். இன்டைரக்ட் வேயில் தான் ஜெயிக்க முடியும்.